தனக்கு எல்லாம் தெரிந்தாலும் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேச வேண்டிய இடத்தில் அதிகமாக பேசி பேசிவிடுவதும் விடுவதும் ராசிக்காரர்களுக்கு வாடிக்கையான ஒன்று இதையெல்லாம் மாற்றி அமைத்து நீ பழக நாள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது உன்னை சார்ந்தவர்கள் உன்னை நினைப்பவர்கள் உனக்காக இருப்பவர்களே நல்லவர்கள் அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு வர அது உடலும் உள்ளத்துலையும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது அதனால் உங்களை விட்டு இந்த நோயெல்லாம் விலக போதுங்க அப்படி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கர காலத்தில் சிம்ம ராசிக்கு கொடுக்க இருக்கிறார் ஆகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன பண்ண கூடாது அப்படின்னா பிரதானமாக சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய சாயங்கால பொழுதுல எந்த விதமான பொருளையும் தானம் கொடுப்பது உகந்தது அல்ல நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம்ம அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்கிர பயிற்சி குரு வக்கிர பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறது நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டையத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பேர்த்துக்கு நன்மைகள் குரு சுப கிரகமாக இருந்தாலும் பலவேர்த்துக்கு நன்மைனாலும் பல பேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகி ஆனந்தல்வார் பிரதானமாக மாசப்பலன் கைரேகை பலன் லட்சணம் கால்பருவ இலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடங்களும் கர்ணம் முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்திலையும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை வந்த சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு வக்கரப்பயிற்சியிலையும் என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் குரு வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சார் இப்பத்தான் சார் ஏதோ வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு இப்ப தான் ஒரு படி ஏறினேன் திருப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வெளியில் வாருங்கள் குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறதே தவிர தீமை செய்வதற்கு அல்ல தன்னைத்தானே உணர வைக்கக்கூடிய தன்மை உண்டு தனக்கு எல்லாம் தெரிந்தாலும் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேச வேண்டிய இடத்தில் அதிகமாக பேசி பேசி விடுவதும் சிம்ம வாடிக்கையான ஒன்று இதையெல்லாம் மாற்றி அமைத்து நீ பழக நாள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது உன்னை சார்ந்தவர்கள் உன்னை நினைப்பவர்கள் உனக்காக இருப்பவர்களே நல்லவர்கள் அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு வர அது சிம்ம ராசியில் சமீபகாலமாக தொழில் இல்லாமலோ அல்லது வீடு வீடாக மாறிக்கொண்டு இருப்பவர்களோ அல்லது தன்னுடைய எதிர்பார்த்து கையேந்தின்னு சொல்லுவாங்க நம்மள கூட பிறந்தவங்களோட உதவி கேட்டோ இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாற்றி ஒரு தொழில் ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கிற கூட அதில் பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு எந்த ஒரு தொழிலையும் போய் உட்கார்ந்த உடனே தன்மை கிடைக்காது என்பதை உணராத நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லை என்று உங்களை சார்ந்தவர்களையும் குழப்பி நீங்களும் குழப்பி அந்த வேலையை விட்டுவிடுவீர்கள் அல்லது அந்த வேலையை தொடர முடியாத ஒரு கட்டத்துக்கு ஏற்கனவே கிரக நிலையம் நடைமுறையில் இருந்தது இது சுய தொழில் பண்றவங்களுக்கும் இது பொருந்தும் அந்த தொழிலை பண்ண முடியாத ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருந்தார் இந்த தன்மையெல்லாம் மாற்றி சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் சிறப்பு பெறக்கூடிய தன்மையும் வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய அமைப்பையும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு கால் மனைவியின் வழியில் சொத்துகள் வந்திருந்தாலோ அல்லது புதிதாக வீடு வாசல் கட்டி இருந்திருந்தாலோ அந்த இடத்துல வந்து வாட்ரு லிக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் குடும்பத் தலைவர் சிம்ம ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பூர்வீகமான வீடு சார் என் பேரில் இல்லை என் மனைவி மூலிமா தான் வந்துச்சு அல்லது நான் கூட ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கிறேன் அல்லது ஒரு கட்டண வீடு வாங்கியிருக்கிறேன் அல்லது ஒரு வீடு கட்டியிருக்கிறேன்னா அவங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் கிரகத்தினுடைய தாக்கமாக வீடு ஒழுகுதல்னு சொல்லக்கூடிய வீடு ஒழுகுதல் சமாச்சாரமோ அல்லது வீட்டில் விரிசல் விடக்கூடிய சமாச்சாரமோ நடைமுறைக்கு இருக்கும் இந்த வக்கரப்பயிற்சி காலத்தில் அது இரட்டிப்பு செலவு இல்லாமல் அது எங்கேன்னு சொல்லி தகுந்த வல்லுநர்கள் கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணி செலவு பலத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் புது வீட்டில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அதுவும் ஒரு குறை இல்லை எல்லாம் நன்மைக்கே என்று மாற்றக்கூடிய அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் ஆக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றம் இருக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்வது உணவு வகையில் கட்டுப்பாடாக இருப்பது வெளியில் கார சம்பந்தப்பட்ட உணவை தவிர்ப்பது தன்னுடைய பெத்த பிள்ளை மூத்த பிள்ளைகளிடம் ஆலோசனை கேட்பது அல்லது அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது அவர்களை கலந்து ஆலோசனை பண்ணுவது இதெல்லாம் நன்மை சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூத்த வயதான ஆண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் பல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை மீண்டும் சொல்கிறேன் கண் சம்பந்தப்பட்ட குறைபாடு பல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவதற்கு நிறைய கிரகச்சாரங்கள் வாய்ப்புகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க மருத்துவ ஆலோசனை பெறுவது வெளியில் இருக்கக்கூடிய உணவு இடத்தை தவிர்ப்பது இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோ தன்மையும் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடி எடுத்து வைக்கக்கூட அட போங்க சார் எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் ஏதாவது ஒன்று வந்துருச்சு வக்கர பயிற்சி அப்புறம் பயிற்சி அப்புறம் ராகு கெதுன்னு பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெட்டென்டே உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் மேலே அபிவிருத்தி கொடுக்க போதுங்கிறத உணர்ந்து சந்தோஷமாகுங்க குதூலமாக இருங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் படாத பாடு பட்டிருந்தீங்க இல்லையா இன்னுமே மகிழ்ச்சி தான் சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருங்க இனிமேல் சிரிப்பு சிரித்து 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 மிச்சமும் சிரிக்க வச்சு உடலும் உள்ளத்துலேயும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது அதனால் உங்களை விட்டு இந்த நோயெல்லாம் விலக போகுதுங்க அப்படி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கர காலத்தில் சிம்ம ராசிக்கு கொடுக்க இருக்கிறார் ஆகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிரதானமாக சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய சாயங்கால பொழுதுல எந்த விதமான பொருளையும் தானம் கொடுப்பது உகந்தது அல்ல

பெண்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் கூட டிசம்பர் மாத நேரங்காலத்தில் சிம்மராசியில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதோ அல்லது இரவு பொழுதுலையோ அல்லது சாயங்கால வேலையில் நடந்து போகும் பொழுதோ ஏதாவது நாயோ அல்லது வேறு ஏதாவது விலங்கினங்களால் கடிபடுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருப்பதனால் இந்த நாய்கள் அல்லது வரப்பு நாய்கள் வளர்க்குறவங்கலாம் சற்று எச்சரிக்கை தேவை இது டிசம்பர் மாதம் கடைசி முடிக்க நடைமுறையில் இருப்பதனால் சற்று கூடுதல் கவனமாக இருக்குது விலங்கினங்களால் தொல்லைகள் அவஸ்தளை சந்திக்கணும் அது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றும் இருக்காது ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிம்மராசி ஏற்படுறதுனால் எச்சரிக்கை 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 விலங்கினங்கள் வளர்ப்பவர்கள் அல்லது தனியாக விலங்கினங்கள் இருக்கும் பொழுது உறுதுணை இல்லாமல் செல்பவர்கள்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது இந்த எச்சரிக்கை பதிவு நல்ல நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் படிப்பு விகிதத்துலேயும் தொழில் சாணத்துலையும் சிம்மராசிக்காரர்கள் நான் இப்படி தான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே சிம்மராசிக்காரர்களாக இப்படி தான் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவர் நண்பர்கள் பா அப்படின்னு சொல்லி உங்களை உங்களை இப்போ மாறு தட்டி போர் தட்டி உங்களுடைய புகழ்ச்சியை எடுத்து வெளிவலத்துக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் ஸோ இந்த சிம்மராசிக்காரர்கள் பிரதானமாக என்ன மாதிரி குரு பகவானுக்கு என்ன செய்யணும் என்ன மாதிரி வணங்கணும் அப்படின்னா ஆலங்குடி சென்று ஒரு தடவை இந்த வக்கர பயிற்சி காலத்தில் வணங்கினா அது ஆலம்பரம் போல மகத்தான வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு என்னங்க பெரிய கவலை இருக்க உங்கள் உங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என் மகன் அப்பவே என் பேச கேட்கல கேட்டிருந்தா அப்படி சந்தோஷம் என் மனைவி அப்போவே நான் சொன்னேன் இந்த நகையை வாங்காத கல் நகைன்னு கேட்க மாட்டேன்ட்டா இப்படி நீங்கள் நினச்சி நினச்சி கோவப்பட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னே நினச்சி அவங்க ஒரு போக்கா போயிட்டு இருக்கக்கூடிய தன்மை ஆள் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஆலங்குடி குரு பகவானை போய் தட்சிணாமூர்த்தியை பாருங்கள் ஆலங்குடியில கொண்டு போய் பதினோரு நைதீகம் போட்டுட்டு வாங்க உங்கள் குடும்பம் உங்கள் எண்ணம் போல இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கோவப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும் கோபத்தை குறைத்து கொண்டாலே சிம்ம ராசியை உகந்ததுங்க ஏற்கனவே ராசிநாதன் இருக்கிறாருங்க நான் கோபக்காரனா அப்படின்னு சும்மா சொல்கிறத காட்டிலையும் நான் கோவக்காரனாக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கூடிய தன்மையை குரு வக்கர பயிற்சி காலத்தில் சிம்ம ராசி ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க ஆக சிம்ம ராசிக்காரர்கள் சேமிப்பு தன்மை கொடுப்பது உற்றார் உறவினரிடம் மனம் விட்டு பேசுவது உங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை இறைவனிடம் சொல்லுவது ஆலங்குடி சென்று வணங்குவது பதினோரு தீபம் போட்டு வருவது இனிமேல் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்ட்னராகவோ அல்லது சுயமாகவோ செயல்படக்கூடிய கட்டத்தில் அது ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை குரு வக்கர பயிற்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு கொடுக்க இருக்கிறார் வேற என்ன வேண்டும் உங்களுக்கு